ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம செட்டிநாடு முட்டைக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. இப்போ செட்டிநாடு முட்டைக்குழம்புக்கு நம்ம முதல்ல செட்டிநாடு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை வந்து வறுத்து கலர் மாறின உடனே எடுத்து நம்ம திரித்து ஆற வச்சு திரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஆறில் ஒன்று நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா வறுத்து எடுக்கலாம். அது கூட வந்து ரெண்டு கிராம்பும் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டையும் நான் சேர்த்து வறுத்துருக்கேன். அதை காமிக்க மறந்துட்டேன், அதனால் அதையும் சேர்த்து போட்டு திரித்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் முட்டை குழம்புக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகம் விட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ரெண்டே ரெண்டு கிராம்பு இதை வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொத்தி ஃப்ரை ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறிடுச்சு. ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து இதிலையே ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ அந்த இப்போ போட்ட பொடிகளோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மசாலா கொதிக்கும் போதே வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்கறது பிடிக்கும்னா அதை இப்போவே சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும், இந்த மசாலாலேயே வந்து நல்லா ஊறி வேகும். அதனால் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொதிக்கட்டும், உருளைக்கிழங்கு வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற சமயத்தில் நம்ம வந்து ஒரு 2 சில்லு தேங்காயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டு இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலா வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போதே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம செட்டிநாடு மசாலா அரைச்சி வச்சுருக்கிறதுல 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த திருப்பி குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தா அது ஒன்றுமே செய்யாது, கெட்டு போகாது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது அதில் ஊற்றிடலாம். தேங்காயும் 1 ஸ்பூன் வந்து பொரிகடலையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தோடனே நம்ம முட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து லைட்டாக தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து முட்டையை அவிச்சு நான் இதை மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுடலாம். ஒரு முட்டையில் வந்து ஒரு 4-5 கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு. முட்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து முட்டையை வந்து 2 பகுதியாக வெட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது சில சமயம் வந்து மஞ்சக்கரை கலண்டரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கீரி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, முட்டையிலலாம் வந்து நல்லா மசாலா இறங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் முட்டை குழம்பு வச்சு பரிமாறிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான செட்டிநாடு முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். அதுக்கப்புறம் என்னோடய ரெசிபிஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.